Hi, Manakam, Nan Jane, Banking Minutes Channel Kaga. Iniki in the video, enna paaka porom appadina SBI oda YONO app use panni eppadi vandu gas booking pandrathu appdin solitte iniki paaka porom demonstration paaka porom video ku poradhukku munadi innum indha channel ku neenga subscribe pannalana marakama subscribe pannidunga and unga friends kittiyum solli subscribe panna solunga so that indha channel podra ella videos oda demonstrations avangalum paathu payanadayatum and indha video pidichirundhuchuna marakama like pannunga because unga likes la vandu enakku rombave motivation a irukku okay ipo nama vandu app open pannitom app ku la login aikalam. If you use MPIN use panim login panla illa user ID use panim login panla adu vandu ungalaude virupam okay inga ipo vandu nama app kula login aayitam login aanadukapram mele ungalku indha maadhiri interface la indha maadhiri options la irukum ipo nama enna panna porona scroll down panni keela poninga appadina bill payments appdin solla or option irukum andha option click panunga adhavad quick links la rendavad option a irukudhu andha option click panunga click panadukapram keela pathina recharge quick bill pay pay and add billers nu moon option irukleya adula naduvula irukra quick bill pay andha option a click panunga. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது நிறைய பில்லர்ஸ் இருக்காங்க அதுல கீழே LPG சிலிண்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பில்லர் லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சோ அந்த லொகேஷன்ல நேஷனல் அப்படினு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா செலக்ட் பில்லர் அப்படினு சொல்லி கேக்கும் அதுல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஷன் காட்டுது பாரத் கேஸ் HP கேஸ் சோ இதுல வந்து இன்னும் இந்தியன் வந்து ஆட் பண்ணல இந்தியன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்தியனும் சாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நீங்க உங்களுக்கு வந்து பாரத் ஆர் HP இருக்கு அப்படினா நீங்க வந்து இதுல ரெண்டுல ஒரு ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க சோ இப்போ இந்த என்னோட கேஸ்ல டெமோன்ஸ்ட்ரேஷனுக்கு நான் பாரத் கேஸ் சாய்ஸ் பண்றேன் சாய்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட LPG ID ஆர் ரெஜிஸ்டர்ட் कांटेक्ट நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும் சோ உங்க மொபைல் நம்பர் தான் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் कांटेक्ट நம்பர் LPG ல அப்படினா நீங்க வந்து உங்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபீல்டில் என்டர் யுவர் மொபைல் நம்பர்னு கேட்குது அந்த இடத்துலையும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட எந்த SBI அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் இதுக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா அந்த ஆப்ஷனில் சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க என் கேஸில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது ஸோ அந்த அக்கௌண்ட் தான் காட்டுது ஆட்டோமேட்டிக்காக இது மூணையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் டீடைல்ஸ்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் உங்களோட பில்டர் நேம் பாரத் கேஸ் உங்கள் கஸ்டமர் நேம் என்ன உங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இங்கே காமிக்கும் கீழே வந்து உங்களுக்கான பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் காட்டும் அதாவது இந்த புக்கிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு எடுக்கும் இந்த சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பில் அமௌண்ட்டையும் காட்டும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் வச்சிருக்கிற அதாவது யோனோ ஆப் யூஸ் பண்ணி இந்த புக்கிங் பண்ணுறீங்க இல்லையா இந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதாவது உங்களோட SBI பேங்க் அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் தான் ஸோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் ஸோ அந்த ஓடிபியை இப்போ இங்கே என்டர் பண்ணணும் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் புக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இந்த புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்நேரத்துக்கு வந்து அந்த எந்த எவ்வளோ அமௌண்ட் காமிச்சதோ அந்த அமௌண்ட் வந்து இந்நேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கான டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும் பில்லோட டேட் இருக்கும் அதாவது என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்னைக்கான டேட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் என்றைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பில்லோட அமௌண்ட் என்ன அண்ட் டிரான்சாக்ஷன் டைம் அண்ட் டேட் அதாவது SBI பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை மணிக்கு எந்த என்ன தேதியில் இந்த சிலிண்டருக்கான டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க ஸோ பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைமில் அங்கே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எப்படி உங்களோட SBI அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்ததுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டதுக்கான SMS இப்போ இங்கே வந்திருக்கும் உங்கள் ஆப்லேயும் அந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃபோனுக்கு SMS வந்திருக்கும் ஸோ ஆர்டரோட நம்பர் அண்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ கேஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேலை தான் யோனோ ஆப் மூலியமாக உங்கள் கையில் இருக்க மொபைலில் வச்சு நீங்கள் வந்து கேஸை புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்